நிழல் எப்படி வளைய வளையமா தெரியுது? வீடியோல சைட்ல இருந்த நிழல் அதான் சொல்றேன், நிலா மறைக்கிறது அப்படி தெரியுது அதுலயே. ராமேஸ்வரம் மயிலன் டைரி சேனலுக்கு உங்கள் எல்லோரும் அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சூரிய கிரகணம் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் தீவுலையும் அது மாதிரி சூரிய கிரகணம் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே எங்கள் தீவுக்குள்ளே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக இருக்கிற மாதிரி இங்கே ரொம்ப மரம் இதெல்லாம் இருக்கிறனால இங்கே பார்த்தீங்கன்னா நிழல் பாருங்கள், யாரோ கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இது வந்து தென்னை மரத்தோட நிழல், அந்த தோகையோட நிழலை பாருங்கள் அப்படி லைனாக. பாம்பு மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜில்லுன்னு ஆயிடுச்சு இடமே. உங்கள் ஏரியாலையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்களுக்கு இங்கே வந்து அதிகமாகவே தெரியுது குளிரா. நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தோம்னா சூரிய கிரகணம் சந்திய கிரகணம் நடந்துச்சுன்னா நம்மளை என்னென்னா ஏதோ அனகொண்டா வந்து பாம்பு வந்து சூரியனை முழுங்குது சந்திரனை முழுங்குன்னு சொல்லுவாங்க. நான் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் கிளாஸ் போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சு அப்படியே ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு அப்படியே இதை முழுங்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டைமில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த டைமில் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா இந்த டைமில் தெரியுது நம்ம நார்மலாக இருக்க நமக்கே உடம்பு ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தெரிகிற மாதிரி அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரும்னு சொல்கிறாரு. கண்டி கூட சொல்லியிருக்கலாம். கீழே கிடக்கிற அந்த நிழல் வச்சு தான் தெரியுது சூரிய கிரகணம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிற விஷயமே. நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏன்னா காய்ச்சல்லாம் வர காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது அப்படி பண்ணுது தலைவலிக்கிட்டு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் போல, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுவீங்க சொல்லுங்கள். எனக்குலாம் என்னென்னா இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லி தோணுச்சு. நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு மாதிரி வார்ம் டோனில் இருக்குது. இப்போவுமே அவங்க பார்க்காம இருக்காங்க. என்னோடய நிழலே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, கேமராவில் தெரியுதான்னு தெரில. ஆனால் அந்த ஓரம்லாம் லைட்டாக சின்ன நிழல் மாதிரி தெரியுது, சுற்றி வந்து ஏதோ பார்டர் போட்ட மாதிரி இருக்குது. இது டிரான்ஸ்ஃபார்மோட நிழல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆன மாதிரி இருக்குது. இப்படி வில்லேஜ் சைடு எங்கள் தீவு சைடு இப்படிலாம் இருக்கிற இடத்துல வந்து அதிகமாக மரம் இருக்கும். அதுக்கப்புறம் கண் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப திறந்த வெட்ட வழியாக இருக்கும். ஆனால் சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்துட்டு எந்த நிழலில் பார்க்குறது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல தெரியாமல் இருப்பாங்க. அவங்களாம் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக்கிறீங்க. சில பேர் சொல்லி எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஆள் சொல்லியிருந்தார் இது 300 வருஷம் கழிச்சு வரும் அப்படி சொன்னார். ஆனால் நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்தது 2012 கிட்டே வந்து வந்துச்சு. இதே மாதிரி நிழல் எல்லா நிழலுமே வந்து என்னாச்சுன்னா குட்டி குட்டியாச்சு ரவுண்டாச்சு, அப்புறம்
அரைவட்டமாச்சு. இப்போ வந்து அந்த கூட்டமாக மரம் இருக்குல்ல, அதுக்கு அடியில் போய் பார்க்கலாம் சொல்கிறதுக்கான இப்போ வந்தோம். அங்கே போய் பார்ப்போம். வெறுங்கனில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எதுக்காச்சும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் நம்ம பார்க்கலாம் சொல்லி. நம்ம சின்ன குழந்தையிலே பார்த்துருப்போம், எக்ஸ்ரே சீட்டை தான் தூக்கிட்டு போய் நிற்போம், அது மாதிரி பார்க்கலாம். இப்போ சூரிய கிரகணம் முடிய போது. இது எங்கள் தீவில், அதை நாங்கள் பார்த்த விஷயத்தை உங்கள்கிட்ட காமிக்கலான்னு தோணுச்சு, அதான் காமித்தோம் உங்களுக்கு. நீங்களும் உங்கள் ஏரியாவில் பார்த்துருந்தீங்கன்னா அதோடய அனுபவத்தை நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு எல்லாமே சொல்லுங்கள்.